மட்டும் சேனல் இன்னைக்கு நான் எஜுகேஷன் வீடியோ தான் போட போறேன் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல எனக்கு போட போது குக்கிங் வீடியோ அதுவும் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போற பிரியாணில ஒரு சீக்ரெட் இருக்கு இங்க வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான அவ்வளோ பொருட்களை சொல்ல போகிறேன் ஆயில் கீ பட்டை கிராம்பு ஏலக்காய் லெமன் ஜூஸ் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் கல்லுப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கர்ட் சிக்கன் ரைஸ் 1 kg எடுத்துக்கோங்க புதினா மல்லி உங்கள் கைப்பிடி எடுத்துக்கோங்க ஏன்னா என் கைப்பிடி வந்து ரொம்ப சிறுசு 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் அவர் சீக்கிரம் சொல்லியிருந்ததில் அது என்னென்னா எங்கள் வீட்டு போட்டிக்கோளை வச்சு விறகடுப்பில் எங்கள் பிரியாணி செய்ய போகிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நான் போட போகிறது மல்லி புதினா போட்டுட்டு நல்லா ஃப்ரைட் பண்ணிக்கோங்க மல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரைட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கர்ட் ஊற்ற போகிறோம் நல்லா ஃப்ரைட் பண்ணிக்கோங்க அடுப்பு சூப்பராக எரியுது இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அவ்வளோ மசாலாவையும் போட்டுக்க வேண்டிதான் கல்லுப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரைட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சு வாட்டர் ஊற்றிட்டு இருக்கோம் இப்போ நல்லா கிண்டணும் மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட போகிறோம் சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுருங்க
என்னன்னு பார்க்கலாம். அதனால சிக்கன் வந்துட்டு இப்போ நம்ம போட போகுது ரைஸ். ரைஸ் போடுறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம தம் போட போகிறோம். வாங்க எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்டாச்சு. 5 to 10 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி அருமையா வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பார்க்கவே எம்மியா இருக்கு. எப்ப சாப்பிட போறேன்னு இருக்கு. பாருங்க மம்மி எவ்வளவு அழகா பிரியாணி கிண்டுறாங்கன்னு பாருங்க. பிரியாணி எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிட்டு இது எப்படி பிரியாணி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேண்டியதா. சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.